ஹலோ மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ. இந்த உலகத்தில் வாழ்ந்தால் ரொம்ப ஒரு கொடூரமான இல்லை வந்து ஒரு அரக்கத்தனமான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சரோட ஒரு விலங்கோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, நாம் எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டீரெக்ஸ். ஏன்னா இந்த ஜுராசிக் படம் பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த டீரெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டைனோசர் வகையை சார்ந்த இந்த ஒரு டைனோசர் வந்து எந்த அளவுக்கு இதோட செயல்பாடுகளாக இருக்கட்டும், இதில் இதோட திறன்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக படத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓவர் பில்டப்லாம் பண்ணல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு விலங்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உண்மையில் ஒரு ரியாலிட்டியில் ஒரு வேலை பார்த்தா படத்தில் நம்ம பார்த்ததை விட ரொம்ப ஒரு அக்ரஸனாக இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம யாருமே டீரெக்ஸை நேரில் பார்த்ததில்ல, பார்க்க முடியாது. ஸோ அது வேறு விஷயம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இந்த லேண்டில் இதுக்கு முன்னாடி, அதாவது நிலத்தில் வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற எந்த ஒரு விலங்குகளாக இருக்கட்டும், டீரெக்ஸோட ஃபைட் வச்சோம்னா சத்தியமாக எந்த ஒரு விலங்கும் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டீரெக்ஸுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ என்னடா டீரெக்ஸை பற்றி இவ்வளோ பில்டப் கொடுக்குறியே, அப்போ வந்து லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறையே நிலத்தில் மட்டும்தான் இது ஒரு ஆதிக்கம் இருக்குமா, ஒருவேளை தண்ணியில் டீரெக்ஸ் வர மாதிரி இருந்தால் தண்ணியில் வந்து டீரெக்ஸ் வந்து ராஜாவாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக இருக்காது. ஏன்னா தண்ணியில் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 3 மடங்கு பலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய அரக்கம் ஒருத்தர் இருக்கான். ஸோ அவன் பேர் தான் பார்த்தீங்கன்னா மெகலடான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மான்ஸ்டராக டீரெக்ஸே வந்து அசால்ட்டாக வந்து அடிச்சு கொண்டுருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக கொண்டுரும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் லென்த், ஸோ லென்த்தாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஃபீட் இருக்குமா. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த 60 ஃபீட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த ஒரு ஃபாசிஸ் எந்த ஒரு படிமனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா சும்மா சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை வந்து ஒரு 60 ஃபீட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா என்ன வந்து எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம். ஸோ 60 ஃபீட்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 3.5 லாரியை வந்து ஸோ நிற்க வச்சா எவ்வளோ பெரிய லென்த் வருமோ ஸோ அவ்வளோ பெருசு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட வித்து, அதாவது இதோட அகலம், இதோட பாடி சைஸ் வந்து அகலமாக எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 30 ஃபீட் இருக்கும். ஸோ 30 ஃபீட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ எவ்வளோ பெருசு நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ இவ்வளோ நம்ம வந்து டீரெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெகலடான் நம்ம இப்போ சொன்ன அந்த சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு கம்மி ஆக்சுவலாக டீரெக்ஸே பார்த்தீங்கன்னா. ஸோ அதையே நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய கிரியேச்சர் உங்கள் முன்னாடி உங்கள் மூஞ்சிக்கிட்ட நின்னா ஸோ அதில் தான் நம்ம பயத்திலே செத்துருவோம் தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ பெருசு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வாய் சைஸ், அதாவது இதோட மவுத் ரீஜன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட ரூம் சைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சைஸ் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10 ஃபீட் இருக்கும். ஸோ 10 ஃபீட்னா பார்த்தீங்கன்னா ஒரு காரோட சைஸ்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காரோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதோட பல்லு சைஸ் மட்டும். ஸோ அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரே முழுங்கில் பார்த்தீங்கன்னா முழுங்கிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கிரியேச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ இது மாதிரி இதோட டோட்டல் அந்த ஒரு இந்த லென்த்தை நம்ம சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நமக்குலாம் வந்து இமேஜினேஷனே கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ பெருசாக இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர இன்னமும் கண்டிப்பாக வந்து எக்ஸாக்டாக ஒரு அக்யூரேட்டான ஒரு மெஷர்மெண்ட் இதோட பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. என்னடா அப்படி சொல்கிறீங்க, அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இது வந்து அதிகபட்சம் கிடையாது, குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி இதோ இந்த ஒரு சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே தவிர ஸோ இதுக்கு மேலே கூட பெருசாக இருந்திருக்கலாம். ஏன் வந்து கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு டைனோசரோட எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு டைனோசர் அப்படிங்கிற விஷயம் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைனோசர் வந்து வாழ்ந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த டைனோசர்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இவ்வளோ பிரெத்தில் வந்து இவ்வளோ ஹைட்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இது ஒரு கார்னிவோர் சேர்ந்தது, இது வந்து மாமிச திங்கக்கூடிய ஒரு டைனோசர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன டைனோசரையை போய் பார்த்துட்டோம் கிடையாது. இது காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபாசில், அதாவது படிமங்கள். ஸோ அந்த ஒரு எலும்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டைனோசர் அந்த ஒரு எலும்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து பதிஞ்சிருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாசிலாக பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து எந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்தது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கார்னிவர்ஸாக இருக்கா, இல்லை வந்து இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மாமிச திங்கக்கூடிய ஒரு டைனோசராக, இல்லை வந்து ஒரு சாதாரணமான டைனோசர், இந்த மாதிரி எல்லா மிருகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஒரு ஃபாசில் இருந்தால் அதோட பற்றின ரிசர்ச், அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இருப்போம். ஆனால் இந்த ஒரு மெகலடான் ஷார்க் ஆக்சுவலாக வந்து மீன் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா மற்ற அதாவது லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி பார்த்தீங்கன்னா டோட்டல் போனாக வந்து இருக்கும். போன் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபுல் ஆஃப் கால்சியமாக இருக்கும். ஸோ நம்மளோட போன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கால்சியம் தான். உயிரினங்களோட அந்த ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா போன்ஸெல்லாம் இருக்கும், அதாவது ஸ்கெலிட்டன்ஸாக இருக்கும். ஆனால் சில லேண்ட்ஸில் இல்லாமல் வந்து ஒரு சீல, அதாவது ஒரு தண்ணியில் ஒரு வாட்டரில் இருக்கக்கூடிய எல்லா கிரியேச்சர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா போன்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அது முக்கியமாக ஷார்க்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக போன்ஸே இருக்காது. ஸோ அதோட இந்த கேவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதோட அந்த ஒரு வாய்ப்பகுதி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போன்ஸாக இருக்கும். இதை தாண்டி அதோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு எலும்புகள்லாம் அப்போ அதெல்லாம் இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டிலேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு போன் மாதிரி தான். ஸோ எந்த மாதிரி சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட இயர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ நம்மளோட இயர்ஸாக இருக்கட்டும், நம்மளோட நோஸாக இருக்கட்டும், இந்த ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டிட்டு ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். ஸோ நம்ம நார்மலான இருக்கக்கூடிய அந்த ஒரு எலும்பை தாண்டி அது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், நீங்கள் ஆட்டி பார்த்தா கூட தெரியும். ஸோ
அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெக்சிபிளாக இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கார்டிலேஜஸ் அப்படிங்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தால் உருவாக்கப்பட்டது. ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா மீனோட உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டிலேஜஸ் அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட் போனால் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இதோட போன்ஸ் எல்லாம் வந்து கார்டிலேஜ் அப்படிங்கிற அந்த ஒரு மென்மையான அந்த ஒரு போனெல்லாம் வந்து இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஸோ காலப்போக்கில் வந்து தானாகவே பார்த்தீங்கன்னா அரிச்சிருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்த அதோட அந்த ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்ல முடியாது கிடையாது. எப்படி நம்ம ஒரு டைனோசரோட அந்த ஒரு ஃபுல் ஸ்கெலிட்டன் வச்சு சொல்ல முடியுதோ, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெகலடான் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு வாய்ப்பு, அதாவது இந்த ஜா அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. ஸோ அந்த ஒரு பற்கள் நிறைஞ்ச அந்த ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ அதை வச்சு ஒரு வேளை அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி ஒரு மிக பெருசாக அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை இந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்ஸ் வேல்யூவை தாண்டி ஒரு வேளை நம்ம சொன்ன மாதிரி ஒரு வேளை 4 லாரி இல்லை வந்து 5 லாரி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பெருசாக கூட இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும், கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் இந்த மாதிரி ஒரு 60 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இதோட பற்கள் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மொத்தம் பார்த்தீங்கன்னா வாயில் வந்து 276 அதாவது 276 பல் பார்த்தீங்கன்னா இருக்குமா. ஸோ அது அந்த ஒரு பற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 ரோவாக அரேஞ்ச் ஆயிருக்குமா. ஸோ எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது நான் யூஸ் பண்ணக்கூடிய இது யூஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா 4 ரோ பார்த்தீங்கன்னா பல் வந்து அரேஞ்ச் ஆயிருக்குமா. ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இருக்கலையே வந்து நம்ம டீரெக்ஸை விட ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு மிருகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இதோட அந்த ஒரு டீத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேட்டையாடக்கூடிய அந்த ஒரு மிருகங்கள் எல்லாமே அந்த ஒரு டைம் லைனில் பார்த்தீங்கன்னா அதாவது மிகப்பெரிய ஒரு சுறாக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து இதோட இனத்திலே பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தை பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதா இருக்கட்டும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திமிங்கலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80 ஃபீட்டு ஸோ ஒரு 100 ஃபீட் அந்த மாதிரி ஒரு பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஒரு டைம் அதாவது இது ஒரு இது வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஸோ இதோ ஒரு சைஸில் ஒரு 60 ஃபீட் 70 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்தது. ஸோ எவல்யூஷனெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திமிங்கலம் அந்த ஒரு ப்ளூ வேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த ஒரு டைமில் அந்த மாதிரி அது ஒரு சைஸில் எதனால பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி வேட்டையாராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்து சாப்பிட்டு இருக்குது. ஸோ இதோட உணவுகளை ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 50 டன் 50 லேருந்து 60 டன் பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் இருக்குமா. ஸோ அதில் 50 அவ்வளோ டன் இருக்கனால பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1 டன்னாச்சும் வந்து இது வந்து உணவாக சாப்பிட்டாத மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உயிரோடைய வாழ முடியுமா. ஸோ ஏன்னா வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்ஸ்லாம் வேணும் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டால்ஃபின்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு இதை வேறு ஒரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வேலை வந்து வேட்டையாதி சாப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆக்சுவலாக வந்து இது சைஸில் இருக்கக்கூடிய நிறைய விலங்குகளை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து இதோட கெத்தை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப ஒரு கடினமான அது ஒரு போன்ஸில் பிடிச்சி அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து அதோட ஃபின்ஸ் அதாவது ரக்க மாதிரி நம்ம மீன்களுக்குலாம் இருக்குல்ல ஸோ அதை பிடிச்சி வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது மீன்களையே பார்த்தீங்கன்னா அதோட அந்த மாதிரி அந்த ரீஜன் நான் சொன்னேன் இப்போ அந்த ஒரு ஃபின்ஸு ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட பாடி ஸ்கெலிட்டன் ஸோ நடுப்பகுதி மீனோட நடுப்பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இவ்வளோ இது பண்ணி ஆக்சுவலாக வந்து அதை வந்து வேட்டையாட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்றது அந்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கடினமான ஒரு இடங்களை பிடிச்சி தாக்குமோ. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதோட டீத்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அந்த டீத்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்துருமா. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீட்டும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த மாதிரி கடலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிசர்வ் ஆயிடுமா. ஸோ தனித்தனியாக அதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெருசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்ல. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக அந்த ஒரு டீட் நம்ம சொன்னோம்ல உடஞ்சி விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுனா கீழே வந்து 4 ரூபா டீட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல. ஸோ அந்த ஒரு டீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாரத்தில் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இது உறைஞ்சி போன அந்த பல்ல பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிடுமா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 இல்லை வந்து ஒரு 40,000 பற்களை பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட பற்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ரோஸாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வேட்டையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்குது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு ரேர் ஸ்பீசியஸ்லாம் அந்த ஒரு படிமங்கள்லாம் வந்து பார்க்கறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கே அந்த ஒரு மெகலடான் ஷார்க்கோட அந்த ஒரு பல்லு கிடைச்சா கூட பார்த்தீங்கன்னா ஸோ பல்லு அந்த விஷயத்தை பற்றி பேசணும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட இதோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இன்ச் இருக்குமா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ 7 இன்ச் பல்லுன்னா நினச்சி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பல்ல பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மள ஆள் காலி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மீனே வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து 40,000 பற்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிறைய ஃபாசிஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ ஹை ரேட்டாக ஒரு ரேரான ஒரு விஷயமே பார்க்க வரது கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அவங்களோட டைம்லேயே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பற்களை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டுபிடிக்கும் போது இதை வந்து ஒரு வேளை ஒரு டிராகனோட பல்லாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்லை வந்து வேறு ஒரு வினோதமான ஒரு ஸ்பீசியஸ் வந்து நம்மளோட உலகத்தில்
உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா வந்து மனுஷங்க நாம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பிறந்திருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பூமி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கோடி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே உருவாயிருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்மாக வந்து எந்த ஒரு மிருகத்தையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாது. ஸோ இதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேப்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனாக இருக்கலாம், இல்லை வந்து வேற ஒரு கிரியேச்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க்கோட பல்லோட வந்து ஒத்து போகிற மாதிரி இருக்குது, ஒரு வேளை வந்து இது வந்து ஷார்க்கோட ஒரு ஆன்செஸ்டர், அதாவது ஷார்க்கோட ஒரு முன்னோடியாக இருக்கலாம், ஸோ அவங்களோட முன்னோர்களாக இருக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உண்மையிலே வந்து இது ஒரு ஷார்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பற்களை கிடைச்ச இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அண்டார்டிக் அப்புறம் ஆர்டிக் இந்த ஒரு அதாவது நார்த் போல் இந்த ஒரு சவுத் போல் அந்த ஒரு ரீஜன்ஸை தாண்டி மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகத்தில் வந்து இது கிடைச்சிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிங்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கெத்தான இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேச்சர் வந்து எப்படி அழிஞ்சுது அப்படிங்கிற விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமான விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி அழிஞ்சுது அப்படிங்கிற காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இது இவ்வளோ பெருசாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லிருந்து 60 டன் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட் நான் சொன்ன மாதிரி ஸோ அவ்வளோ வெயிட்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து 1 டன் பார்த்தீங்கன்னா 1 டன்னாச்சும் பார்த்தீங்கன்னா இதை வந்து சாப்பிட்ருக்கணும். அதாவது இது ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்த மற்ற கிரியேச்சர்ஸ் அதாவது மற்ற உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதோட உணவுகளை வந்து சாப்பிட்டதுனால பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஃபுட் இல்லாமல் வந்து இது வந்து அந்த ஒரு பசியால் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட அந்த ஒரு குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வேற ஒரு சுறாக்கள் வந்து சாப்பிட்டுருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரேஷனே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டைம் லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓஷனோட டெம்பரேச்சர் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பனியில் வந்து இருக்க முடியாது அந்த ஒரு காரணத்தால். ஏன்னா சுறாமி நேரமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதோட சுற்றி இருக்கக்கூடிய இடத்த ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வார்மாக வச்சுக்கும். ஸோ எது அதாவது கதகதப்பாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கும், சூடாக அந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவில் அதை பார்த்தீங்கன்னா சர்வே ஆக முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அண்டார்டிக் ஆர்டிக் ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட அந்த ஒரு பற்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து பூமி வந்து குளுமையாகப்பட்டது அந்த ஒரு லைஃப் சைக்கிளில். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்த கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா அதோட தாக்கு பிடிக்க முடியாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து தன்னோட அந்த மாதிரி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போன ஒரு விஷயமே சொல்லலாம். ஆனால் இப்போ பக்கமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸோ நாங்கள் வந்து மரியானா ட்ரென்ஸ் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான விஷயம், ஏன்னா வந்து நம்ம பூமியில் வந்து இருக்கலையே வந்து ரொம்ப வந்து ஒரு ஆழமான இடம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மரியானா ட்ரென். ஸோ இந்த ஒரு இடத்துல கூட வந்து நிறையா ஸ்பீசியஸ் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்ச நிறைய உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா பல கோடி வருஷத்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் எங்களோட கப்பலை விட ஒரு மிகப்பெரிய ஒரு உருவத்தை ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் பார்த்தோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து அந்த ஒரு மரியான ட்ரென்ச்சில் தான் வந்து எப்படி வந்து ஒரு பல கோடி வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினச்ச அந்த ஒரு கிரியேச்சர்லாம் வந்து மறுபடியும் கண்டுபிடிச்சாங்களோ. ஸோ உண்மையிலே வந்து அதே மாதிரி இப்போ கூட வந்து அந்த மாதிரி ஒரு சுறாமீன் அதாவது இந்த மெகலோடான் அப்படிங்கிற ஷார்க் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆழத்தில் வந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எவல்யூஷன் தியரி தான், அதாவது இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணி அதாவது இந்த ஒரு நிலைக்கு வந்து ஏற்ற மாதிரி தன்னோட உடம்ப பார்த்தீங்கன்னா உருமாற்றம் பண்ணி ஸோ இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு மெகலான் ஷார்க்கோட பல் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 வருஷம் பழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மெகலான் ஷார்க் வாழ்ந்தது மாதிரி அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சேன்னே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆக்சுவலாக இந்த மெகலான் ஷார்க் வந்து அழிஞ்சே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 26 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு விஷயம். இந்த ஒரு இனமே பார்த்தீங்கன்னா 26 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருச்சு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ உண்மையாலுமே ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே மெகலான் ஷார்க் வந்து வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சிக்னிஃபிகன்ஸ் அந்த ஒரு தடையும் கிடைச்சோன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ கூட வாழ்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரியானா ட்ரென்ஸில் அது ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கொஷினையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இதே மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பங்களை சொல்லுங்கள். ஸோ தட்டை பை சீலுக்கு.